உலக நாடுகள் 200 நாடுகளுக்கு மேலே கொரோனா பரவி இருக்கு. அமெரிக்கா 58 லட்சம், பிரேசில் வந்து 36 லட்சம், இந்தியா வந்து 31 லட்சம். துவக்கத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா ஒரு கடைசி பகுதியில் நாடுகளில் ஒன்றாக இருந்தது. இப்போ 3வது நாட்டுக்கு இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. இப்போ பாஜக, நாங்கள் வந்து அங்கே திரிபுராவில் ஆட்சியை பிடித்தோம், இங்கே ஆட்சியை பிடித்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆகவே எதை வளர்ச்சியாக பார்க்குறோம்? உலக நாடுகள்லேயே 3வது இடத்துக்கு வந்து கொரோனா நோய் தொற்றில் இந்தியா 3வது இடத்த பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு வளர்ச்சியா? அல்லது அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் சொன்னார், உலகத்திலேயே எல்லாத்துலேயும் முதல் நாடாக நாங்கள் புகழ் பெற்றிருக்கிறோம்னு சொல்கிறார் பாருங்க, அது வளர்ச்சியா? ஆகவே இவர்களுடைய சிந்தனை இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு நோய் தொற்றுக்கு மத்தியில் இருக்கிறோம், இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மத்திய அரசு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், என்ன எத்தனை மாநிலங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, மாநில மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவில் காணொலியில் என்ன அவங்க சொல்கிறாங்க, இந்த தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்களே 6420 பேர், ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொன்னது உண்டா? 5 தீர்மானம் போட்டீங்க, திமுக தீய சக்தின்னு வேற நீங்கள் வர்ணிச்சுக்கிட்டீங்க, இருக்கட்டும். ஆனால் இந்த இறந்து போன 6420 பேரும் என்ன இந்திய தேசத்திற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களா? அப்போது மரணத்தில் அந்த குடும்பங்கள் எவ்வளவு ஒரு மன நெருக்கடியில் துயரத்தில் இருக்கிறார்கள் என்ற அந்த கவலை ஆளும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, கட்சிக்கு 1% இருக்குதான் நான் கேட்குறேன். நீங்கள் இருந்து அங்கிருந்து உங்களுடைய பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்லை. ஆனால் இவங்க எங்கேருந்து துவங்குறாங்கன்னா திமுக தீய சக்தி. ஆகவே நாம் வந்து பழனி முருகன் சம்பந்தமாக, கந்தசஷ்டி சம்பந்தமாக பாஜக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானது என்று தமிழ்நாட்டில் அந்த கட்சி நடத்தின அதிகாரப்பூர்வமான காணொலி கூட்டத்தில் சொல்லப்படுது என்றால் மக்கள் எங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்கே இருக்காங்க, இவங்களுடைய அரசியல் நடவடிக்கை எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப கவலையளிப்பதாக இருக்கிறது, ரொம்பவும் கவலையளிப்பதாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் பிஎம் கேர் நிதி அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்குரிய இந்த நோய் தொற்றுக்காக பல்வேறு வகையில் நிதி வந்திருக்கு. இந்த நிதியை பீகார் மாநிலம் 14வது இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, ஆனால் பீகார் 14வது இடத்துல இருக்குது. அந்த பீகார் மாநிலத்துக்கு பிஎம் கேர் நிதியிலிருந்து 2 ஸ்பெஷல் கொரோனா மருத்துவமனைகள் கட்டித்தரப்படுகிறது. ஒன்று திறப்புலா வச்சுட்டாங்க, இன்னொன்று திறக்க போகிறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது பீகாருக்கு என்ன இவ்வளவு அக்கறை நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, பீகாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்திய நாட்டு மக்கள் தான். ஆனால் பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் வருது, ஆனால் தமிழ்நாடு 2வது இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு 5000 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாநிலத்துக்கு நீங்கள் பிஎம் கேர் நிதியிலிருந்து 1 ரூபாயாவது கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் திமுக தடுக்குது, எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்க, அவங்க தீர்மானம் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதை கூட நம்ம யோசிக்கலாம், ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் பிஎம் கேர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. அதற்கடுத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, அதிகாரப்பூர்வமாக அமைச்சருடைய செயலாளரே சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டு நிலுவைத் தொகை காலாண்டு நிலுவைத் தொகையை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாநில அரசுக்கு, மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் வராது. ஆனால் ஜிஎஸ்டி வரி பூரா மத்திய அரசு எடுத்துக்கிறோம். அப்போ மாநில அரசு என்ன செய்யும்? ஒரே 1000 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க 2000 முறை நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம்னு 2001 முறை சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த கொரோனா தொற்று நோய் தொற்றை நீங்கள் பேரிடர் காலம் அப்படின்னு நீங்கள் அந்த சட்டத்தின்படி கொண்டு வந்துட்டீங்க மத்திய அரசு. அப்போ அந்த பேரிடர் கால நிவாரணத்திலிருந்து 1 ரூபாயாவது இந்த மாநில மக்களுக்கு கொடுத்துருப்பீங்களா? மத்திய அரசு 1000 ரூபா தான் இங்கே கொடுத்துருப்பீங்களா மாநில மக்களுக்கு? எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் பாஜக
அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எடுத்திருப்பது பாராட்டுக்குரியதுன்னு உங்கள் மாநில பொதுக்குழுவில் கூட்டுறீங்களே, அப்போ கட்சியை யாருக்காக நடத்துகிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் எந்த திட்டமும் கொண்டு வர மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே தர மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு 2021 தேர்தல், அந்த தேர்தலில் திமுக அதோடு இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்துவது தான் உங்கள் அரசியல் அஜெண்டா என்று சொன்னால், இதுதான் பாஜகவினுடைய மிக முக்கியமான அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. அவங்க பாஜகவுக்கு ஒரு பெரும் அச்சம் வந்துவிட்டது. என்ன அச்சம்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்போ அதிகாரத்தில் இருக்குது, அதை பினாமியாக பாஜக கைப்பாவையாக வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து 2021 தேர்தலில் அது நடக்காது, அதிமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு இந்த தமிழகத்தில் இந்த இப்போ இருக்காங்க பாருங்கள், இதுக்கான வேர்களே அற்று போயிடும். ஆகவே அந்த இடத்திற்கு யார் வருவார்கள் அப்படின்ன உடனே திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் வரும். ஆகவே இந்த அணியை, இந்த கட்சிகளை, எதிர்கட்சிகளை இப்போ இருந்தே அவங்க வந்து துவக்குறாங்க. எப்படி துவக்குறாங்க? இவங்க இந்து மக்களுக்கு விரோதிகள், இந்து கடவுள்களுக்கெல்லாம் விரோதிகள் அப்படின்னு சொல்லி இவங்க துவக்குறாங்க. அப்போது ஆனால் அதில் உண்மை இருக்கானா? உண்மை இல்லை. தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆன்மீக பூமி மற்றும் கோயில்கள்லாம் இருக்குது. கோயில்கள் இருப்பது மட்டுமல்ல, அந்த கோயில்களோடு இணைந்த சமூக விஞ்ஞான பூமியாகவும் இருக்கிறது. ஆகவே தான் நெல்லையில் அந்த ஆயுதப்படை அணிவகுப்பு நடத்தினாங்க பாருங்கள், மகேஸ்வரி இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு முத நாளே தந்தை இறந்துட்டார், எந்த அதிகாரிகிட்டையும் சொல்லலை. அவங்க தலைமை தாங்கி அந்த அணிவகுப்பை நடத்தி முடிச்சுட்டு தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லலை அப்படின்னதுக்கு, ஒரு அணிவகுப்பில் இந்த தேசத்தை தான் கவனிக்கணும், தேசிய கொடிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம், அந்த உணர்வோடு இருக்கிறவர்களை ஒரு துளியளவு கூட அவங்கள மனநிலையை மாற்றக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதே உணர்வோடு தான் நான் வந்து அணிவகுப்பில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ் மண். இந்த தமிழ் மண்ணினுடைய சமூக அரசியல் புரிதல், மகேஸ்வரி ஒரு காவலர் தான், அந்த காவலர் வெளிப்படுத்திய அந்த பண்பாடு இருக்கே, அது தமிழர்களினுடைய பண்பாடு, அது தமிழர்களினுடைய கலாச்சாரம். அதனால தான் திமுகவினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, பாஜக தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட மேடம் வந்து ரொம்ப கூடுதலாக என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் வார்த்தைகளை நம்ம அரசியலில், நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 39 இடங்கள் வெறும் வெற்றியை மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களை மதிப்பதற்கு முதல்ல நமக்கு ஒரு பண்பு வேணும். அத்தகைய பண்போடு தான் தமிழர்கள் பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய பாஜகவை விமர்சனம் செய்கிறோம், அவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்கிறோம்னு அவர் ஒரு பண்போடு சொல்லியிருக்கார். தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுது தங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சியை தேர்வு செய்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்களுக்கு நல்லது செய்யுங்க, பட்டா வேணும், நிலம் வேணும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய பன்முக கலாச்சார தன்மையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரோடு போலீஸில் நீங்கள் போலீஸ் வேனை பிள்ளையாரை போலீஸ் வேனில் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் தான் மகத்தான சக்தி பெற்றவர்கள், அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களாம்மா, மேடம் வந்து சொன்னாங்க பாருங்கள், வீடு கட்டுற திட்டம், இந்த திட்டமெல்லாம் எப்பவும் வந்துருச்சு தமிழ்நாட்டில். நீங்கள் 1967 திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் தனியார் பேருந்துகளை அரசு பேருந்தாக அவங்க மாற்றினாங்க. நீங்கள் அரசாங்க ரயிலையே தனியாருக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. தண்டவாளம் தனியாருக்கு, ரயிலோட என்ஜின் வந்து அரசாங்கத்துக்கு, எப்படி போவோம்? பொதுத்துறைகள் முழுவதும் நீங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, வேளாண்மை சந்தைக்குழு சட்டம், அதே மாதிரி சுற்றுச்சூழல், அடதா கடலுக்கு கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வனங்கள் எல்லாத்தையும் கார்ப்பரேட் தொழில்நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே. அப்புறம் புதிய கல்வி கொள்கை சட்டம், 5வது வகுப்பு மாணவனுக்கு அரசாங்க தேர்வு, மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பாஜக அரசு இன்றைக்கு திமுகவை, மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக அவங்களுடைய அரசியல் செய்கிறாங்க.